இன் த ஹவுஸ் இந்த ஷோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம பார்த்து வியக்கக்கூடிய பல பிராண்டுகள், அவங்களுடைய அந்த பயணம், இன்றைக்கி அவங்க இருக்கக்கூடிய இடம், அண்ட் இன்றைக்கி எந்த இடத்துலேருந்து எப்படி அவங்க செயல்படுறாங்க, எப்படி அவங்களுடைய கன்சியூமர்ஸ்க்கு போய் சேர்றாங்க, இது எல்லாத்தையும் அந்த கம்பெனிகளினுடைய அந்த பிராண்டினுடைய சிஇஓ அல்லது எம்டி கூடவே சேர்ந்து ட்ராவல் பண்ணி தெரிஞ்சுக்கிறது தான் இந்த ஷோ. இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி ஆர்கேஜி கீனுடைய காங்கேயமில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஃபேக்ட்ரியிலேருந்து தான் இந்த ஷோவை இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அவங்களோட டேரக்டரோட பயணிச்சு அவங்களுடைய பயணத்தை முழுசாக நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். 88 வருட பாரம்பரியம் கொண்ட ஆர்கேஜி கீ எப்படி இன்றைக்கி தயாரிக்கப்படுது, எப்படி கொண்டு சேர்க்கப்படுது மக்கள்கிட்ட அப்படின்றதெல்லாம் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். காங்கேயம் காலமாட்டுக்கு மட்டும் ஃபேமஸ் இல்லை, இப்போ ஆர்கேஜிக்கும் ஃபேமஸ் தான். ஆர்கேஜியை பொறுத்தவரையிலையும் இங்கே வந்து சிஇஓ, டைரக்டர், பார்ட்னர் அப்படின்னு நாங்கள் பிரிச்செல்லாம் பார்க்கறது இல்லை. இது கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலி கன்சர்ன், அதனால் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இதில் முக்கியமான பங்களிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்மளுடைய சிஇஓ அந்த ஹவுஸில் அட்மோஸ்ட் அவங்களுடைய டாப் டைரக்டர்ஸ் எல்லாருமே பேச போகிறாங்க. அண்ட் ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய இந்த ப்ராசஸ், ஸோ இந்த ஃபேக்ட்ரியில் என்னெல்லாம் நடக்கப்போகுது, எப்படி இங்கே நெய் நமக்கு கிடைக்கிது, பட்டர்லேருந்து நெய் உருவாகிறதுக்கு எவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் நமக்கு சொல்ல போகிறவர் அரவிந்த் சார். ஸோ அரவிந்த் சார் போய் மீட் பண்ணுறோம், அப்படியே ஃபேக்ட்ரியை சுற்றி பார்க்கலாம். அடுத்தது வந்து மெல்டிங், மெல்டிங்க்கு அடுத்தது வந்து கிரானுலேஷன், கிரானுலேஷனுக்கு அடுத்தது பேக்கிங். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி நம்மளுக்கு வந்து முக்கியமான விஷயம் வந்து இந்த மெல்டிங்க்கு தேவையான ஸ்டீம் ஜென்ரேஷன், அது வந்து வெளியில் கீ பாய்லர் இருக்குது, நம்ம அதை போய் பார்ப்போம். வாங்க சார். சார், இது வந்து வெளியில் பாய்லர் அப்படின்னு போட்டிருந்துச்சு, ஆக்சுவலாக இது என்ன இடம், பயங்கரமாக இருக்குது, மார்கழி மாதத்தில் வந்து நின்னா நல்லாயிருக்கும் போல குளிருக்கு. சார், இதுதான் வந்து நம்ம கீ மெல்டிங் செக்ஷனுக்கு உண்டான மெயின் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜிங்க. இதை கீ பாய்லருக்கு வந்து ஒரு ஸ்டீம் தான் வந்து ஒரு ஃபியூவல், அந்த ஃபியூவலில் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்டீம் ஜென்ரேட்டருக்கு உண்டான பாய்லருங்க. இது வந்து 2 டன்ஸ் பாய்லர், இது மாதிரி 2 யூனிட் இருக்குது நம்மக்கிட்ட. திஸ் இஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ஃபார் மெல்டிங் ஆஃப் கீங்க. ஓகே சார், ஜென்ரலாக இந்த மாதிரி ஃபியூவலுக்கு தேவையான விஷயங்களுக்கு கேஸ் யூஸ் பண்ணுவாங்க நிறைய ஃபேக்ட்ரிஸில், நம்ம விறகு யூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான ரீசன் இருக்கா சார்? கேஸ் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் காஸ்ட்லிங்க, காஸ்ட்லி அஃபேர். நெக்ஸ்ட்டு வுட் ஃபயர்ட் பாய்லர், இது வந்து நிறையா ஹஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க, பட் நம்ம வந்து வுட் இங்கே கொஞ்சம் கிடைக்கிறதுங்கிறனால நம்ம வுட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், அந்த கறி இடத்துல நம்ம ஆட்கள் வந்து லேபரோட இது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம், பட் இங்கே வந்து இட் வில் பி மோர் ஈஸியர். இதான் மெயின் ப்ரொடக்ஷன் ஏரியாங்க. இங்கே நம்ம கோல்ட் ஸ்டோரேஜில் வச்சுருந்த பட்டரை இங்கே வந்து பட்டர் மெல்டிங் வேட்டுன்னு சொல்லுவோம். இதைப்பா பயங்கர சூடாக இருக்கும் போல இந்த ஏரியா, ஹீட் ஏரியாங்க. இந்த கோல்ட் ஸ்டோரேஜில் வச்சுருந்த வெண்ணெயை வந்து நம்ம இங்கே உருக்குறோம், குழம்பாட்ட பண்ணி அதை வந்து கீ பாய்லருக்கு அனுப்பிச்சி விட்றோம். ஸோ இதுதான் வந்து ஃப்ரெஷ் கவு பட்டருங்க, நம்ம கோல்ட் ஸ்டோரேஜில் வச்சுருக்குறோம். மெயினாக கோல்ட் ஸ்டோரேஜில் வச்சுருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, பட்டர் வந்து அந்த ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். ஸோ நம்ம கோல்ட் ஸ்டோரேஜ் நாளைக்கு தேவைக்கு இன்றைக்கி வெளியில் எடுத்து போட்டுருவோம். ஸோ -18 டிகிரி செல்சியஸில் இருக்கிற பட்டரை நம்ம ஒரு நாளைக்கு முன்னாடி எடுத்தோம்னா -30 டிகிரிஸ் கொண்டு வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் இங்கே அந்த ஸ்டீம் ஜென்ரேட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து இந்த இடத்துல பாஸ் ஆன் பண்ணுறோம். ஓகே, நம்ம அந்த பாய்லர்லேருந்து ஒரு ஸ்டீம் இதுக்கு வருது. ஆமாம், ஓகே. வந்ததுன்னா இந்த வெண்ணெய் வந்து அப்படியே உருகி மெதுவாக இந்த மாதிரி குழம்பாட்ட ஆயிடுதுங்க. மொத்தமாக நமக்கு இந்த இந்த மெல்டிங் மாதிரி இது எத்தனை யூனிட்டுங்க சார்? மொத்தம் இங்கே வந்து 5 யூனிட் இருக்குங்க. ஓகே, ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ வெண்ணெயை நீங்கள் இந்த மாதிரி? இந்த யூனிட்டில் நம்ம மொத்தம் 30 டன் ஒரு நாளைக்கு ஒரு ஷிஃப்டில் பண்ண முடியும், மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி. பட் நம்ம வந்து தற்சமயம் ஒரு 24 டன்ஸ் பண்ணுறோம் எவ்ரிடே. 24 டன்ஸ் நம்ம இங்கே, 24 டன்ஸ் வெண்ணெய் எடுத்தோம்னா எவ்வளோ நமக்கு கீ? 20 டன்ஸ் அப்ராக்சிமேட்லி 20 டன்ஸ் கீ நம்மளால் பண்ண முடியுங்க சிங்கிள் ஷிஃப்டில். அண்ட் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த இதுதான் உங்களோட கோர் ரா மெட்டீரியல், இதனுடைய ஸ்டாண்டர்டை நீங்கள் செக் பண்ணி தான் எடுப்பீங்க, அதுக்கு ஏதாவது பர்டிகுலர் ஸ்டாண்டர்ட் இருக்கு? நமக்கு லேப் இருக்குது, நம்ம லேபில் மெட்டீரியல் ரா மெட்டீரியல் உள்ளே வரும்போதே நம்ம வந்து அந்த பட்டர் சாம்பிள்ஸ் எடுத்து நம்ம அந்த சாம்பிள்ஸை ஆஸ் பர் அக்மார்க் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் FSSAI ஸ்டாண்டர்ட்ஸ், அந்த 2 ஸ்டாண்டர்ட்ஸையும் நம்ம அடாப்ட் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து அசிடிட்டி, பிஆர் வேல்யூ,
ஆர்எம் வேல்யூ பிடி வேல்யூ இந்த மூணு நாலு ஸ்டாண்டர்டை நம்ம செக் பண்ணிக்கிட்டு தான் அதுக்கப்புறம் தான் உள்ளே அன்லோடே பண்ணுறாங்க கோல்ட் ஸ்டோரேஜுக்குள்ளார. ஸோ அது ஆஸ் பர் ஸ்டாண்டர்ட் கவர்மெண்ட் நார்ம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த நார்ம்ஸ்குள்ளார இருந்தால் நம்ம இறக்கிக்கிறோம், இல்லைன்னா சரக்கு ரிட்டர்ன் அனுப்பிச்சுட்றோம். சார், இப்போ இந்த மெல்டிங் வாட்டில் மெல்ட் ஆன நம்மளுடைய அந்த பட்டர் வந்து கீ பாய்லருக்கு வரும். ஆமாம், த்ரூ பைப்ஸ் வருதாங்க சார். ஆமாங்க சார். ஸோ இங்கேருந்து மோட்டார் இருக்குது, இந்த மோட்டார்லேருந்து பம்ப் பண்ணிங்க நம்ம இந்த கீ பாய்லர் அனுப்புகிறோம். ஒவ்வொரு கீ பாய்லரும் 2 டன் கெப்பாசிட்டிங்க. ஓகே. ஸோ 2 டன்னுங்கும் போது மொத்தம் 6 பாய்லர் இருக்குது. 12 ஒரு ஷிஃப்டில் ஒரு பகுதி நேரத்தில் 12 டன் பண்ணிடலாம். இதில் வந்து 2 டன்ஸ் பாய்லர் ஈச் ஒன். ஸோ இதில் வந்து 80% தான் நம்ம வந்து ஃபில் பண்ணுவோம். கீ எப்படி தயார் பண்ணுறோன்னு காமிக்கிறேன். இங்கே பயங்கரமாக வழுக்கும் போலையே சார்? கொஞ்சம் வழுக்கும் சார். இது பழகிட்டோம்னா பழக பழக பிடிக்குங்கிற மாதிரி பழக பழக சரியாக போயிருங்க சார். இதெல்லாம் பார்த்தாலே எனக்கு இந்த எண்ணெய் கொப்பரையை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது சார். பயங்கரமாக இருக்குது சார் இந்த ப்ராசஸ். ஸோ இதுதான் கிட்டத்தட்ட ஃபினிஷ் ஆகிற ஸ்டேஜ் இருக்குங்க. ஸோ வாட்டர் பூரா இவாப்ரேட் ஆயிருதுங்க, ஃபேட்டை மட்டும் மேலே வருது. அடியில் அந்த ப்ரோட்டீன் வந்து பேர்ன்ட் ப்ரோட்டீன் வந்து அடியில் செட்டில் ஆயிருங்க. அந்த அந்த கீழே செட்டில் ஆனதை நீங்கள் எடுத்துருவீங்க தனியாக? அது தனியாக வந்துடுங்க. அது டர்ட் மாதிரி, அது டர்ட் தான். அதையும் நான் காமிக்கல, அதையும் பார்ப்போம், நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். சூப்பர். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து நம்ம வந்து இது ஒரு 2 அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் டிபெண்டிங் வந்து வாட்டர் கண்டென்ட், பட்டரில் எவ்வளோ வாட்டர் கண்டென்ட் இருக்குங்கிறத பொறுத்து டைம் ஆகுங்க. 2 to 2.5 hours. இது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1 hour இங்கே செட்டில் ஆக விடுறோம் இந்த இடத்துல. அப்போ தான் வந்து அந்த பேர்ன்ட் ப்ரோட்டீன் வந்து அடியில் நிற்கும், மேலால் நெய் பூரா இதாகும். ஸோ நெய் பூரா மேலே இதானதுக்கப்புறம் நம்ம வந்து பேர்ன்ட் ப்ரோட்டீனை கீழே செட்டில் ஆயிருங்க. ஸோ ஒரு லெவலுக்கு மேலே இருக்கிற நெய்யை வேறு செட்டிலிங் டேங்க்குன்னு ஒன்று சொல்கிறோம். அந்த செட்டிலிங் டேங்க்குக்கு என்ன நடக்குது, நம்ம அங்க செடிமெண்ட் ஓரளவுக்கு கீழே செட்டில் ஆயிரும். இருந்தாலும் இந்த சின்ன சின்ன மைனியூட்டான புரோட்டீன், பேர்ன் புரோட்டீன் வந்து நெய் கூட கலந்துருக்கும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த செட்டிலிங் டேங்க்கில் ஒரு 6 to 7 hours நம்ம வந்து இங்கே செட்டில் பண்ண விடுறோம். அப்போ அதில் இருக்கிற நாங்கள் வந்து அதை தமிழில் வந்து கசடுன்னு சொல்லுவோம், எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அதே கசடு இதுலேயும் கசடுன்னு சொல்கிறோமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பூங்கசடுன்னு எங்கள் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவோம். ரொம்ப ரொம்ப சின்ன கசடு. ஸோ அதெல்லாம் கீழே செட்டில் ஆனதுக்கப்புறம் டெம்பரேச்சர் நம்ம வந்து 110 degrees மேலே காய்ச்சினையே இங்கே ஒரு 6 hours 7 hours விட்டோம்னா டெம்பரேச்சர் வில் பிரிங் இட் டவுன் டு 70 degrees Celsius. இந்த 70 degrees Celsius ஆனதுக்கப்புறம் வேறு ப்ராசஸ்க்கு மேலே கொண்டு வரும், கிரானுலேஷனுக்கு கொண்டு போகிறோம். குவாலிட்டி ரொம்ப பிரமாதமாக இருக்குது எங்களுக்கு. விலை பற்றியும் மற்றதை பற்றியும் இல்லை, குவாலிட்டி நல்ல குவாலிட்டியாக தான் வாங்குவோம். நல்ல குவாலிட்டியாக கொடுக்கணுங்கிற ஒரே குறிக்கோள் தான் எங்களுடைய குறிக்கோள். ஆமாம், அப்படி அது மாதிரி ஒரு குவாலிட்டி கொடுப்போம் நாங்கள் எப்பவுமே. டீ பாய்லரில் பார்த்தீங்கன்னா அது கோனிக்கல் ஷேப்பில் இருக்குது. ஸோ அந்த கசடு பூரா கீழே செட்டில் ஆகி அதனுடைய அவுட்லெட்டில் கசடு வருங்க. ஸோ மேலால் இருக்கிற தெளிஞ்ச நெய் பூரா இங்கே வந்துடுது. இது ஒரு ஃபஸ்ட் லெவலில் ஒரு சிங்கிள் ஸ்டேஜ் ஃபில்ட்ரேஷனுங்க. அப்புறம் இந்த மோட்டார் மூலிமா மேலே ஏற்றி டைரெக்டாக இங்கே அது செட்டிலிங் டேங்க், செட்டிலிங் டேங்க்கு போயிடும். சரி, இப்போ நம்ம அங்கே பார்த்த மாதிரியே அப்படியே இருக்குது இந்த யூனிட்டும். கீ வந்து எக்ஸ்போர்ட் பர்பஸுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். அப்படியே அங்கே எக்ஸ்பிளைன் பண்ண விஷயங்கள் அப்படியே இங்கே நடக்குதுங்க. ஸோ இதுதான் இங்கே, வேறு ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ரெண்டு ஆர்டரையும் தனித்தனியாக இங்கே பாதி அங்கே பாதி பண்ணுறது. சூப்பர். பல ஊர்களுக்கு சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, மெயினாக வந்து கேரளா சப்ளை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே எங்களுடைய மார்க்கெட் வந்து குவாலிட்டினுடைய பேசிக்கில் அப்படியே வளர்ச்சி ஆச்சிக்கிட்டு இருந்தது. அப்புறம் கேரளாவிலேருந்து மறுபடி எல்லாம் தமிழ்நாடு அங்கங்கே எங்கெங்கே போக சப்ளை கொடுக்க முடியுமோ அங்கே எல்லாம் சப்ளை கொடுத்து பெரிய அளவில் விரிவாக்கம் பண்ணோம். அப்பா, இங்கே நிறைய டேங்க் இருக்கே சார், எங்கே போனாலும் டேங்க் டேங்காக இருக்கே சார். வாங்க, இதை சொல்கிறேன் உங்களுக்கு. அதனுடைய டேங்க் டேங்காக இருக்கிறதுக்கு உண்டான காரணங்களை சொல்கிறேன். இந்த இதில் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன அங்கேயே கசடையெல்லாம் செப்பரேட் பண்ணுது. நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச கசடையெல்லாம் அங்கே ரிமூவ் பண்ணிடுறோம். தெரியாமல் நெய் கூடையே லைட்டாக ஒட்டிகிட்டு இருக்கக்கூடிய கசடு, ரொம்ப மைன்யூட் பார்ட்டிகல்ஸ், அதை வந்து ரிமூவ் பண்ணுறது இதுதான். ஸோ நம்ம தனித்துவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற இதுக்கும் நமக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவும் ஒரு பாயிண்ட்டுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கசடை மும்புட்ட அளவுக்கு கூட விட்டு வைக்கிறது இல்லை. மேக்ஸிமம் இந்த அளவுக்கு
எடுத்துறோம். இந்த சின்ன சின்ன அந்த பேஸ்ட் இருக்கு ஜஸ்ட் கஸ்டர்ட் தான். கஸ்டர்ட்ங்கிறது நதிங் பட் பர்ன்ட் புரோட்டீன். நம்ம வந்து பால் பவுடரை வந்து புரோட்டீன் மில்க் புரோட்டீன் அந்த புரோட்டீனை வந்து நம்ம இந்த பர்ன் பண்ணி இந்த இடத்துல செப்பரேட் பண்ணிடுறோம். கிளாரிஃபை ஆன கீயை வந்து இந்த இடத்துல நம்ம வந்து நம்ம கிரானுலேஷனுக்கு டைம் கொடுக்குறோம். ஓகே, ஸோ கிரானுலேஷனுக்கு வந்து நிறைய ஏர் ஃப்ளோ வேணும். ஸோ அதனால தான் கீழே பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸாக ஏர் போகிற அளவுக்கு காற்று போகிற அளவுக்கு நம்ம வந்து இடம் கொடுத்துருக்குறோம். ஸோ மேலே ஃபுல்லாக நல்லா இங்கேயும் காற்று போகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று இது பண்ண நெய் இங்கே போட்டிருக்குறோம். ஸோ ஃபினிஷ்டாக நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி வந்திருக்கிற நெய் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இங்கே கிரானுலேஷன் வந்து நல்லா ஆயிருக்கு. ஸோ நம்ம எப்போ வேணாலும் இதை வந்து பேக்கிங்க்கு ரெடி ஃபார் பேக்கிங்க்கு எடுத்துக்கலாம். இது வந்து எல்லாமே சாத்தியமாகிறதுக்கு எங்களுடைய பணியாட்கள் அவங்களுடைய முழு ஒத்துழைப்பு எங்களுக்கு எப்போவுமே உண்டு. நான் வந்து 2000 கடைக்கு வந்தேன். அதுக்கு முன்னாடி 1980களிலிருந்து வேலை செய்யக்கூடிய ஆட்களும் இன்றைக்கும் பணிபுரிகிறாங்க. ரொம்ப உரிமையோட பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. நாங்கள் வந்து லேபர்ஸ் வந்து நாங்களும் அவங்களும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் போய் பழகும் மொழிய நாங்கள் முதலாளிங்கிற அந்த தோரணையெல்லாம் காமிச்சிக்கவே மாட்டேன். இன்றைக்கி அப்போ சந்திக்கும் போது அவங்க நிறைய உரைகள் பற்றி அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு ஏதாவது குறைகள் இருந்தால் நாங்கள் உடனுக்குடனே அதை நிவர்த்தி பண்ணிக்குவோம். வேறு மேக்ஸிமம் 90% குறையில் இருக்காது. அப்படி ஒன்று ரெண்டு இருந்தாலும் அதை கரெக்ட் பண்ணிக்குவோம். சார் இப்போ நம்ம என்னென்ன மாதிரி பேக்கேஜ் பண்ணுறோம் சார்? மொத்தமாக டின் பேக்கேஜிங் பண்ணுறோம், அப்புறம் பெட்ஜார் பேக்கேஜிங் பண்ணுறோம். ஸோ த மோஸ்ட் காஸ்ட் எஃபெக்டிவ்னு பார்த்தீங்கன்னா பவுச்சஸ். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பெட்ஜார்ஸ். அதுக்கப்புறம் காஸ்ட்லியஸ்ட் ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா டின்ஸுங்க. பட் ரீயூசபிலிட்டி பார்த்தீங்கன்னா டின்ஸ் அண்ட் ஜார்ஸ் வந்து மோர் ரீயூசபிள் அண்ட் ஃப்ரெண்ட்லி. ஸோ நம்ம பெட்ஜார்லேயே பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 வெரைட்டி ஆஃப் எஸ்கேயூஸ் இருக்குங்க. 5 லிட்டர் பெட்ஜார், 2 லிட்டர் பெட்ஜாரு, 1 லிட்டர் பெட்ஜார், 500, 200, 150, மொத்தம் 7 வெரைட்டி. நிறைவு பகுதி ஃபினிஷ்ட் கூட்ஸ் ஏரியா. இங்கிலீஷில் சொல்லணும்னா ஃபினிஷ்ட் கூட்ஸ் ஏரியா. இவ்வளோ ஃபினிஷ்ட் கூட்ஸ் ஏரியாவில் நம்ம வந்து காட்டன் பாக்ஸ், நம்ம இன்றைய மக்களுக்கு பார்த்திங்கன்னா காட்டன் பாக்ஸ் ஒரு சாதாரணமான விஷயமா இருக்கலாம். இப்போ இவ்வளோ வருடங்களாக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா இது மரப்பெட்டியில் வச்சு பேக் பண்ணுவாங்க. ஸோ இந்த இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பாக்ஸ்லாம் வருது இல்லையா, மாம்பழம், அந்த மாதிரி பாக்ஸில் தான் வச்சு பேக் பண்ணி டின்ஸை எல்லாம் அனுப்பிச்சுடுவாங்க. அது வந்து ரொம்ப டிடிஎஸ் ப்ராசஸ்ஸுங்க. 90s தான் வந்து நம்ம ஊர்லெலாம் வந்து காட்டன் பாக்ஸ் வந்து காட்டன் பாக்ஸ் யூனிட்ஸ் காட்டேஜ் இண்டஸ்ட்ரியாக போட ஆரம்பித்தாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாகிடுச்சு. இன்றைக்கி வந்து காட்டன் பாக்ஸ் இல்லாமல் எந்த ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியுமே இல்லை. அதுலேயும் நிறைய குவாலிட்டிஸ் வந்துருச்சுங்க, நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்துருச்சுங்க. அப்புறம் அமெரிக்கா போன 4-5 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு வந்தேன். அங்கே போய் நம்ம டின்னை கொண்டு போய் ஒரு 5-6 கடையில் காமிச்சு பார்த்து இது மாதிரி ஆர்கேஜின்ற ஒரு விலாசம் இருக்கிறது அப்போ தான் அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு மார்க்கெட்டிங்க்கு ஆள் கண்டுபிடிச்சி பாஸ்கர்ன்னு அவர் தான் மார்க்கெட்டிங்கில் எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டிங்கில் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணுறாரு. இப்போ சார், ஸோ 1932 ஆரம்பித்து இன்றைக்கி 2020 88 வருடங்களில் நிறைய மாற்றங்களை சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. அன்னையிலேருந்து இன்றைக்கி வரலையும் மாறாமல் இருக்க ஒரு விஷயம்னா எதுன்னு சொல்லுவீங்க ஆர்கேஜியை பொறுத்தவரை? அதாவது வந்து நம்ம மக்களை அணுகிற முறை. ஸோ எங்ககிட்ட இருக்கிற ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்சியூமர் கஸ்டமர் அவங்கக்கிட்ட நம்ம போய் பேசுகிற முறை, ப்ளஸ் எங்களுடைய சப்ளையர் அவங்ககிட்ட நம்ம பேசுகிற முறை எல்லாமே வந்து நம்ம வந்து நம்ம வீட்டில் நம்ம ஒய்ஃப்கிட்ட எப்படி பேசுவோமோ பார்த்து பார்த்து பேசுவோம்.
அது மாதிரி அவங்ககிட்ட நல்ல எக்ஸாம்பிள் சார். ஸோ அது மாதிரி அவங்ககிட்ட தன்மையாக பேசுவோம். ஸோ பாயிண்ட் நம்பர் ஒன். பாயிண்ட் நம்பர் டூ, காலையில் சொன்ன மாதிரியே தான், தரம், தரத்துக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். ஸோ அப்படியே நான் சொன்ன மாதிரி நம்ம ஸ்டார்டிங்கில் இந்த ஃபேக்ட்ரி விசிட் வரும்போது உள்ள ரா மெட்டீரியல் வரும்போதே நம்ம வந்து தரத்தை பரிசோதித்து தான் நம்ம உள்ளேயே எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஃபினிஷ்டு ப்ராடக்டையும் நம்ம வந்து பரிசோதனை பண்ணி தான் மார்க்கெட்டுக்கே அனுப்புகிறோம். பெரியவங்களாம் சொல்லுவாங்க, இன்றைக்கி ஆர்டர் புக் பண்ணால் நாலு நாள் கழித்து தான் சரக்கு ஏற்ற முடியும் அப்படிம்பாங்க. ஸோ இப்போ அப்படி கிடையாது, இன்றைக்கி ஆர்டர் புக் பண்ணோன்னா இன்றைக்கே நம்ம ஏற்றி விடுற அளவுக்கு நம்ம ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை விரிவுபடுத்திட்டோம். ப்ளஸ் நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு நன்றி சொல்லணும், நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணிட்டாங்க. ஸோ டிரான்ஸ்போர்ட் வந்து அவைலபிலிட்டி நிறைய இருக்குதுங்க. இன்றைக்கி டிரான்ஸ்போர்ட் இன்றைக்கி சென்னைக்கு போகணும்னா ரெண்டு நாள் ஆகும், ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் இன்றைக்கி ராத்திரி ஏற்றிட்டோம், நாளைக்கு காலையில் சென்னை போயிருங்க. எந்த ஊருக்கு வேணாலும் டைமுக்கு போய் சேர அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி கொடுத்த கவர்மெண்ட்டுக்கு இந்த இடத்துல எங்களுடைய நன்றி சொல்லிக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். சார், ஆர்கேஜினுடைய இந்த பயணத்தில் என்னென்னலாம் நடந்துச்சு, எவ்வளோ பேர் உறுதுணையாக இருந்தாங்க எல்லாத்தையுமே சொன்னீங்க. அண்டு நீங்கள் இந்த நேரத்தில் நான் வந்து இவங்களுக்குலாம் நன்றி சொல்லணும் அப்படின்னு யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு. நான் வந்து மிக முக்கியமான நபர்கள் எங்களுடைய பேங்கர்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ளையர்ஸ், நம்மளுடைய எம்டி டின் சப்ளையர்ஸ், காட்டன் பாக்ஸ் சப்ளையர்ஸு, நம்மளுக்கு வெண்ணெய் சப்ளை பண்ணக்கூடிய நபர்கள், அவங்க எல்லாத்துக்குமே இந்த இடத்துல வந்து அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக வந்து இந்த இது வந்து எதுவுமே சாத்தியமே இல்லை. டைமுக்கு சப்ளை கொடுத்து இது பண்ணாங்க. அதே மாதிரி எங்களுடைய டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் ப்ளஸ் மீடியா பீப்புள், எங்களுடைய அட்வர்டைசர்ஸு, அவங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது மிக மிக முக்கியமானவங்க எங்கள் உள்ளே வேலை செய்கிற பணியாளர்களை தவிர்த்து எங்களுடைய செக்யூரிட்டி ஸ்டாஃபுடைய பணி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பணி. அவங்களுடைய பணி வந்து இந்நேரத்தில் நம்ம சொல்லி ஆகணும். ப்ளஸ் எங்களுடைய ஆஃபீஸ் ஸ்டாஃப், அவங்களும் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க இல்லாமல் இது ஒரு டீம் ஒர்க், இந்த வேலை நடக்கிறதுக்கு இந்த டீம் தேவைப்படுது. இந்த டீம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டீமு. ஸோ நல்ல டீம் அமைஞ்சிருக்குது. ஸோ ரொம்ப நன்றி அவங்களுக்கு, என்னோடய நன்றி இந்த நேரத்தில் உரித்தாக்கிக்கிறேன். சூப்பர் சார். ஸோ ஆர்கேஜியினுடைய இந்த பயணம்ன்றது 88 வருஷம் இல்லை, விரைவில் 100 தொட இருக்குது. அண்ட் அந்த நேரத்தில் இன்னும் பிரம்மாண்டமாக நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க, இது மாதிரி நாங்கள் இன்னொரு யூனிட் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம், அண்ட் இன்டர்நேஷ்னல் யூனிட் மட்டும் தனியாக பண்ண போகிறோம் அப்படின்னு உங்களுடைய அத்தனை கனவுகளும் நனவாகணும். நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் உங்கள் குடும்பமாக பார்க்கக்கூடிய பணியாட்கள் அவங்களுடைய குடும்பம் செழிக்கிறதுக்காகவும், அண்ட் உங்களை நம்பி நேரடியாகவும் மறைமுகமாகவும் இதனால் பயனடையக்கூடிய அத்தனை பயனாளர்களுக்காகவும் கண்டிப்பாக இந்த நிறுவனம் இன்னும் பிரம்மாண்டமான பல வளர்ச்சிகளையும் வெற்றியையும் பெறணும்னு சொல்லி பிளாக்ஷிப் குடும்பத்தின் சார்பாகவும் எங்களுடைய நன்றிகளை சொல்லிக்கிறோம் சார். புது புது விஷயங்களுடன் வாருங்கள், கண்டிப்பாக ஆதரவு தர்றோம். ஆர்கேஜி நிறுவனத்தில் வந்து புதிய முயற்சிகளுக்கு என்றைக்கும் வந்து ஆதரவு உண்டு. ஸோ நீங்கள் வந்து நல்ல விஷயத்துக்கு ஆதரவு கொடுங்க. பிளாக்ஷிப் சேனல் வந்து மென்மேலும் வளர எங்களுடைய ஆர்கேஜி குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி சார். ஸோ ஜாலி 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 நம்மளுடைய பிளாக்ஷிப் கோவினுடைய இந்த சிஇஓ இன் த ஹவுஸ் இந்த எபிசோடு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஏன்னா நிறைய பார்க்காத பக்கங்கள், ஒரு நெய் உருவாகிறதுக்குள்ளே இவ்வளோ ப்ராசஸ் இருக்கா அப்படின்றத பார்த்ததுலேருந்து, அண்ட் அவங்களுடைய இந்த ஹெரிட்டேஜ், அண்ட் கிட்டத்தட்ட 4 ஜென்ரேஷன் மக்களையும் அடுத்தடுத்து நம்ம மீட் பண்ணோம் இன்றைக்கி. ஸோ எல்லாரும் கொடுத்த நிறைய நல்ல விஷயங்களோட இன்றைக்கி நம்மளுடைய நிகழ்ச்சியோடைய நிறைவுக்கு வந்திருக்கோம். மறுபடியும் அடுத்த சிஇஓ இந்த ஹவுஸில் உங்களை வந்து மீட் பண்ணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே விக்னேஷ் அண்ட் தி என்டையர் டீம் ஆஃப் பிளாக்ஷிப் கோ. டாடா, பை பை. Yeah.